ஆடியன்ஸ் எல்லாரும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நிச்சயமா நம்புறேன். வெல்கம் டு அவர் கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாங்க ஊருக்கு போறோம். எங்களோட சொந்த ஊர் ஆரணி. ஸோ அங்கதான் நம்ம போக போறோம். எங்களோட குலதெய்வமும் அங்கதான் இருக்கு. ஸோ அப்படியே குலதெய்வம் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பியிருக்கோம். ஃபேமிலியோட கிளம்பியிருக்கோம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வருஷம் வருஷம் நாங்க வந்து இந்த மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவோம். இந்த வருஷம் வந்து கொரோனா இஷ்யூன்றதுனால பேமெண்ட் எங்களால் போக முடியல. அதனால இப்போ நாங்கள் கிளம்பியிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து எங்கள் சின்ன மாமியோட பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களுக்கு முகூர்த்தப்பட்டு வந்து காஞ்சிபுரத்தில் தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்படியே நம்ம காஞ்சிபுரம் போகிறோம், அவங்களுக்கு முகூர்த்தப்பட்டு எடுக்கிறோம், அப்படியே நம்ம ஊருக்கு போகிறோம். ஸோ என் கூட நீங்கள் ஒரு 3 days 2 days நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க என் கூட வீடியோ போகலாம். நாங்க ஊருக்கு கிளம்பிட்டோம். மழை பெய்யுது. சோ நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். நல்ல சகுனம். கிளம்பலாமா? எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஹாய். போலாமா? யா போலாம். அக்ஷயா ஹாய் சொல்லு. பை. இங்க தான் பிக் பாஸ் நடக்குது. பாத்துக்கோங்க ஈவிடி. ஆக்சுவலாக உள்ளே இருக்கிறது பிக் பாஸ் செட்டுன்னு நினைக்கிறேன். அப்படி தானேங்க? ஏ சூப்பர். வாவ், செம்மையாக இருக்குது. கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. ரொம்ப சில்லுன்னு இருக்குது ஃபீல். ஹாப்பியாக கிளம்பியாச்சு. பொதுவாக எனக்கு லாங் ட்ரைவ் போகிறதுனா ரொம்ப பிடிக்குங்க. அதுலேயும் மலையில் லாங் ட்ரைவ் சார்ஜ் இல்லை வேற லெவல். யாருக்கெல்லாம் மலையில் லாங் ட்ரைவ் போகிறது பிடிக்கும் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல மழை பெய்யுது. ஹாட்டாக ஒரு பிளாக் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு ஒரு அழகான பிளேஸில் நீ பாட்டியிருக்கோம். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடங்க இது. இங்கே சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கோம். காஞ்சிபுரம் வந்தாச்சு. பொண்ணுக்கு முகூர்த்தப்பட்டு எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். மாப்பிள்ளை வீட்டு சைடு வந்து காஞ்சிபுரம் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து சொசைட்டியில் மெம்பர்ஷிப் இருக்குது. அதனால் முருகன் சொசைட்டிக்கு தான் வந்திருக்கோம் புடவை எடுக்கிறதுக்காக. புரட்டாசி முடிஞ்சது தாங்க பேரு. செம்ம டிராஃபிக். காஞ்சிபுரமே ஸ்தம்பிச்சு போயிருச்சு. உள்ளே வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சுண்ணா. எங்களுக்கு காருங்கள்லாம் வந்து இன்ச் பை இன்ச்சாக தான் நகர்ந்து வந்துச்சு. இது கூட பரவாயில்லைங்க. ஒரு சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து புடவை தான் எடுக்க வந்தாங்களா அப்படின்ற அளவுக்கு செம்ம கூட்டம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி அடிச்சுக்கிட்டு போய் புடவை வாங்குறாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது முருகன் கூட்டுறவு சங்கத்தில் பொண்ணுக்கு புடவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். புடவை நல்லபடியாக எடுத்தாச்சு. ஏடூபியில் சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. நாங்கள் சாப்பிட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க முறைக்கு எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஏஎஸ் பாபுஷாக்கு வந்திருக்கோம். ஸோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு உங்களை பார்க்குறேன்.
என்ன சாப்பிட்ற? சேஸ். எங்க சின்ன மாமியார் பொண்ணுக்கு முகூர்த்தம் சாரி எடுக்கிறதுக்காக நாங்க காஞ்சிபுரம் வந்திருந்தோம். அவங்களுக்கும் சாரி சூப்பரா அமைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க முறைக்கு எங்களுக்கு சாரி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்க எங்களோட ஃபேவரட் ஷாப்பான ஏஎஸ் பாபுஷாலா வந்து போயிட்டு சாரீஸ் நானும் எங்க நாத்தனார் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். அதே சாக்கில நானும் ஒரு சில சாரீஸ் வாங்கினேன். ரொம்ப கம்மியான விலையில தான், பட் குவாலிட்டி அண்ட் ப்ரைசிங்ல பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி. ஸோ அதனால நான் வாங்கினேன். அதோட பிக் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் ஒரு வீடியோல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் நான் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் தான் போயிட்டு இருக்கோம், எங்கள் ஊருக்கு தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த டேவை இதோட முடிச்சுக்கலாம், இல்லைனா அங்கே நான் ரீச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஊருக்குள்ளே வந்தாச்சு. ஆரணின்னு சொன்னவுடனே டவுன்லாம் கிடையாதுங்க, ஆரணிலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஜம்பு கோணம் பட்டுன்னு ஒரு சின்ன கிராமம். அப்படியே கிராமம் கிராமமாகவே இருக்கிற ஒரு கிராமம். நீங்கள் அதை நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்போ இருட்டாக இருக்குது, காலையில் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இது எங்கள் அப்பா பிறந்த மண், எங்கள் அப்பாவோட பூர்வீகம் எல்லாமே இங்கே தான். காலையில் பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த கிராமம். நாளைக்கு காலையில நான் கண்டிப்பா எங்க ஊரை காமிக்கிறேன். அதாவது மத்த ஊர் மாதிரி எல்லாம் டெவலப் ஆன ஊர் மாதிரி இந்த ஊர் இல்ல, இன்னமும் கிராமத்து மண்வாசனை வீசக்கூடிய உண்மையான கிராமம் மாதிரிதான் எங்க ஊர் இருக்கும். அதாவது ஒரு தீப்பெட்டி வாங்கணும் அப்படின்னா கூட நாங்க 2 கிலோமீட்டர் தாண்டி போய் தான் கடையில போய் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு கிராமம் எங்க ஊரு. அது நாளைக்கு வீடியோல கண்டிப்பா எங்களுடைய ஊரை நம்ம காமிக்கலாம். இந்த வீடியோ இன்னைக்கு ஃபுல்லா பாத்துருப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் எங்களோட ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு தெரிய வந்துகிட்டே இருக்கும். நன்றி.